நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு செமையான ட்ரிக்ஸ் வந்து ரீசெண்டா அப்டேட் ஆச்சு. அது நம்ம சில பேருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அதுதான் என்னன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த ட்ரிக்ஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உங்க வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷனா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்க வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷனா இருந்தா மட்டும்தான் இது வந்து ஓபன் ஆகும், உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்க வாட்ஸ்அப் வந்து பீட்டாவா இல்லையான்றது நீங்க பிளே ஸ்டோர்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கிட்டு நீங்க யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு போட்டோ நீங்க சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த போட்டோ நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, அந்த போட்டோவை நீங்க சூஸ் பண்ணிட்டு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் அனுப்புறதுல ஒரு 1 அப்படின்னு போட்டு அதுல வந்து 01 அப்படியே ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதுல வந்து நீங்க அலோ கொடுத்துடணும். நீங்க அலோ கொடுத்த பிறகு எனக்கு ஏன் கேட்கலன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கிரீன் ஆயிடும். அது கிரீன் ஆயிட்ட பிறகு நீங்க எப்பயும் மெசேஜ் எல்லாம் அனுப்புற மாதிரி நீங்க மெசேஜ் அனுப்பலாம். இது என்ன நார்மலா தான் அனுப்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுதான் கிடையாது. மத்த போட்டோ நீங்க வந்து இதை கிளிக் பண்ணாம அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணா நீங்க அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட மறுபடியும் அவங்க பேக்கப் கொடுத்தாங்கன்னா நீங்க அனுப்பின போட்டோ வந்து வந்துடும். நீங்க இந்த மாதிரி நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து போட்டோ 1 டைம் மட்டும் தான் அதை பார்க்க முடியும். நான் இப்ப வந்து மெசேஜ் அனுப்புறேன், நான் அனுப்பிட்டேன். அந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபைல் மாதிரி தான் போகும். நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மத்த போட்டோ போற மாதிரி உங்களுக்கு போகாது. இப்ப நான் வந்து இந்த போன்ல அனுப்பிட்டேன், அந்த போன் ஸ்கிரீன் ரெக்கார்ட் அப்படியே சைட்ல போடுறேன், நீங்க எப்படின்றத நீங்க பாருங்க. அந்த போட்டோ வந்து நீங்க சொல்ற மாதிரி, நீ சொல்ற மாதிரி ஒரு வாட்டி தான் பாக்க முடியுமா இல்ல அவங்க எப்ப வேணா பாத்துக்கலாமா அப்படின்றத நீங்க அந்த போன் ஸ்கிரீன்ல பாருங்க. நான் அப்படியே அதை சைட்ல போடுறேன். ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு தான் வந்து மெசேஜ் அனுப்பினோம். இந்த ஃபோனில் அதோட ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலும் யாருக்கு வேணால் நீங்கள் அனுப்பலாம். நான் வந்து இதில் நெட் இல்லைன்றதுனால ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அனுப்பின ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே கான்டெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கான்டெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். கான்டெக்டை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோன்றத ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் ஃபோட்டோ இஸ் செட் வியூ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். அப்போ நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க என்ன தான் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் அது ஓப்பன்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனே பண்ணி பார்க்க முடியாது. ஒன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஃபோட்டோவை, நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை அவங்க ஒன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இது. இந்த ட்ரிக்கை வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப சேஃபானது இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.